அந்த நாலு பேராமீட்டர் என்னன்னு பார்ப்போம். நமக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த நீரோட்டத்தோட நமக்கு வேகம் என்ன அப்படின்னு சொல்றது தான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது கடல் அலை இருக்குல்ல, அந்த அலை வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த போட் ஆர் ஸ்பீட் ஆஃப் தி மேனு இதை மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா மேன் மேனுன்னு கொடுத்தாங்கன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா போட்டில் தானே மேன் இருப்பான். ஸோ ஓகே, அதனால அது ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரிவர் எந்த சைடில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டை வந்து நம்ம செலுத்தணும், ரோப் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ரிவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு பார்ப்போம். ரிவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுதுன்னு போது போட் என்ன ஆகுதுன்னா இந்த டைரக்ஷனில் போகுது. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்து எப்படின்னா, போட்டோட ஸ்பீடு இருக்குல்ல அது எப்பயுமே எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரீமோட ஸ்பீடை விட ஹையராக தான் இருக்கும். நம்ம போட்டோட ஸ்பீடை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து எஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து டினோட்டட் அஸ் எஸ் கிலோமீட்டர் பர் ஹவர், இது பி கிலோமீட்டர் பர் ஹவராக நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஓகேவா, இப்போ வந்து இது பி, இது வந்து எஸ் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, போட்டோட ஸ்பீட்லேருந்து அதாவது ஸ்ட்ரீமோட ஸ்பீடை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடச்சிடும். யூனிட்டை நம்ம மறக்காமல் கண்டிப்பாக போட்டுடணும், அதுதான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இப்போ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரீம் எந்த சைடு போகுதோ அதே சைடில் நம்ம போட்டை வந்து ரோப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னென்னா டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீரோட்டம் எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் நம்ம போட்டையும் செலுத்துகிறோம் அப்படின்னா அது பேர் என்னது, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா, எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஹில், ஒரு மலையில் வந்து நம்ம ஏறுறோம் அப்படின்னா கீழேருந்து நம்ம மேலே ஏறும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதே மேலேருந்து கீழே இறங்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி ஈஸியாக இருக்கும்போது வேகம் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், மேலே ஏறும்போது வேகம் குறைவாக இருக்கும். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி இருக்கணும், பி பிளஸ் எஸ் கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கம்பேரிசன், ஒரு மூணு கம்பேரிசனை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், போட்டோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரீமோட ஸ்பீடை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது அடுத்த கம்பேரிசன் வந்து என்னென்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்பயுமே எப்படி இருக்குன்னா, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மலையில் ஏறும்போது அப்போ ஸ்பீடு எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கம்பேரிசன். சரி ஓகே, இப்போ நம்ம